நீட் முறைகேடு விவகாரத்தில் குஜராத்தில் 7 இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தி வருகிறது. நீட் வினாத்தாள் கசிவில் குஜராத் மாநிலம் கோத்ராவில் பலருக்கு தொடர்பு இருப்பது சிபிஐ விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நீட் வினாத்தாள் லீக் தொடர்பாக கோத்ராவில் உள்ள பயிற்சி மையங்களில் சிபிஐ அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சிபிஐ சோதனையில் கோத்ராவில் நீட் வினாத்தாள் விடைத்தாள் விற்பனையில் பல மடங்கு பணம் கைமாறியுள்ளது என சிபிஐ மேற்கொண்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குஜராத்தில் மட்டும் தற்போது 7 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராஜஸ்தான் மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடமும் விசாரணையை தற்போது சிபிஐ தொடங்கியிருக்கிறது. 8 மாணவர்கள் விசாரிக்கப்பட்ட நிலையில் அதில் 2 பேர் விசாரணைக்காக மும்பை அழைத்து செல்லப்பட்டு இருக்கின்றனர். மும்பைக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட 2 மாணவர்கள் கல்லூரிக்கு இன்னும் திரும்பவில்லை என டீன் சுபாஷ் சந்திர ஜெயின் தகவலை வெளியிட்டிருக்கிறார். நீட் வினாத்தாள் கசிவில் முக்கிய குற்றவாளியான சஞ்சீவ் முக்யா வேறு சில தேர்வு வினாத்தாள் கசிவிலும் மூளையாக செயல்பட்டுள்ளார் எனவும் சிபிஐ தற்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக குஜராத் மாநிலத்தில் 7 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக குஜராத் மாநிலத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் குஜராத்தில் சோதனையில் ஈடுபட்டு இருக்கின்றனர். நீட் வினாத்தாள் கசிவில் குஜராத் மாநிலம் கோத்ராவில் பலருக்கு தொடர்பு இருப்பது என சிபிஐ விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தற்போது 8 மாநிலங்களில் இதுவரை நீட் முறைகேடு அரங்கேறி உள்ளதாக சிபிஐ விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சிபிஐ சோதனையில் கோத்ராவில் நீட் வினாத்தாள் விடைத்தாள் விற்பனையில் பல மடங்கு பணம் கைமாறி உள்ளது என சிபிஐ விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக ராஜஸ்தான் மாநிலம் ஜலாவர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 8 பேரிடம் டெல்லி போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் 8 மாணவர்கள் விசாரிக்கப்பட்ட நிலையில் அதில் 2 பேர் விசாரணைக்காக மும்பை அழைத்து செல்லப்பட்டிருந்தனர். மும்பைக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட 2 மாணவர்கள் கல்லூரிக்கு இன்னும் திரும்பவில்லை என டீன் சுபாஷ் சந்திர ஜெயின் தகவலை வெளியிட்டிருக்கிறார். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக குஜராத் மாநிலத்தில் 7 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சோதனையின் அடிப்படையில் தற்போது திடுக்கிடும் தகவல் அப்போது வெளியாகி இருக்கின்றன. குஜராத்தில் கைது செய்யப்பட்ட பள்ளி முதல்வர் உட்பட 5 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதுவரை பீகார், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், குஜராத், டெல்லி, மத்திய பிரதேசம், ஹரியானா, மராட்டிய மாநிலங்களில் நீட் முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.